அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியின் கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை கடவுள் டவுடி டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அற்புதமான இந்த ஜோதிட கலையாம் அதிலே மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கின்றன அந்த அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணற்ற பல விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பரிமாற்றம் செய்து கொள்கின்றேன் இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தாராபலம் என்ற ஒரு தலைப்பு இந்த இடத்துல தாரை என்றால் நட்சத்திரம் அதாவது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரங்களில் ஒன்பது நட்சத்திரங்களாக நம்ம பிரிவு பிரிவுகள் இருக்கின்றன மும்மூணு நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்திற்கு வருகின்றன இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த மூமூணு நட்சத்திரங்களும் ஒரு கிரக தேவதையாக வரும் அதான் அஸ்வனி மகம் மூலம் என்றால் கேது பரணிபூரம் பூராடம் என்றால் சுக்கரன் கார்த்திகை உத்தர உத்திராடம் என்றால் சூரியன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் என்றால் சந்திரன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகாசிரிசம் சித்திரை அவிட்டம் என்றால் செவ்வாய் திருவாதிரை சுவாதி சதயம் என்றால் ராகு புனர்பூசம் சாகம் பூரட்டாது என்றால் குரு பூச மனுஷ உத்திரட்டாது என்றால் சனீஸ்வரர் ஆயில்யம் கேட்ட ரேவதி என்றால் புதன் இப்படி நட்சத்திரங்களும் கிரக தேவதும் இருக்கின்றன உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திலே மையமாக வைத்து எண்ணுகின்ற பொழுது உங்கள் பிறப்பு நட்சத்திரம் ஒன்று ஒன்றே ஒன்று உங்களை பிறப்பு நட்சத்திரமே ஒன்றாக வைத்து எண்ணுகின்ற பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் வரிசையாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வனி இப்போ அஸ்வனி பரணி கார்த்திகை ரோஹிணி இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரப்பட்டியல் இருக்கின்றன இதற்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் நீங்கள் பஞ்சாங்கத்திலையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆர்டராக இருக்கும் அதாவது உங்களுக்கு அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தேழு நட்சத்திர வரிசை இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஜோதிடர்களுக்கு அது எளிதில் தெரியும் ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையினுடைய முதல் நட்சத்திரம் அஸ்வனி முடிவு ரேவதி இதே ஒருபுறம் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எதுவாக வருகின்றதோ இப்பொழுது உதாரணமாக ஒரு உத்ராட நட்சத்திரத்தில் ஒரு பிறந்துருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க உத்ராடத்திலேருந்து எண்ணுகின்ற பொழுது பிற நட்சத்திரங்களை உத்ராடத்திலேருந்து எண்ணுகின்ற பொழுது உத்ராடம் திருவோணம் அதாவது ரெண்டின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த கூட்டுத்தொகையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ ரெண்டு என்றால் ரெண்டு பதினொன்று இருபது நாலு என்றால் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு என்றால் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு எட்டு என்றால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த நட்சத்திரங்கள் பனிரெண்டும் உங்கள் பிறப்பு நட்சத்திரத்திலேருந்து எண்ணுகின்ற பொழுது இப்போ உத்திராடத்துக்கு என்ன திருவோம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் நாலாவது நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆறாவது நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி எட்டாவது நட்சத்திரம் இப்படி எண்ணுகின்ற பொழுது உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தை அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையிலிருந்து நான் உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தை முதலாக வைத்து எண்ணும்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த ரெண்டினுடைய விரிவாக ரெண்டு பதினொன்று இருபது இது மாதிரி வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து தனத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் இப்போ உங்களுக்கு டெய்லி இன்றைக்கி பணம் வரணும்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து பணம் வரணும் அப்போ உங்கள் நட்சத்திரம் வந்து எண்ணுகின்ற பொழுது ரெண்டாவது நட்சத்திரமோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பிறப்பு நட்சத்திரத்துக்கு ரெண்டோ பதினென்னோ இருபதோ இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும் இன்றைய தினம் பணம் வரும் பணம் எதிர்பார்ப்பு வரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்படலாம் கடன் அடைக்கலாம் ஆக எந்த ரூபத்திலும் ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அது மட்டும் இல்லை பொன்பொருள் சேர்வது பொன்பொருள் சேர்வதற்கும் இந்த இரண்டாம் இடத்து நட்சத்திரத்தில் நகை வாங்கணும் இல்லை ஏதாவது மாற்று வழி பண்ணணும் ரத்தினம் வாங்கணும் மோதரை வாங்கணும் ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்திருக்கிறனால் வெற்றியை இப்போ நாளின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையான நட்சத்திரங்களே அந்த நாளின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நட்பு நட்சத்திரங்களாக மாறும் அதாவது நாளாவில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் யாவுமே சாதகமான நட்சத்திரங்களாக வரக்கூடியது இந்த சாதகமான நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய காரியம் அதாவது பூமி சுகம் வாகனம் சௌரியம் மற்றும் பிறருடையரோடு பேசுவதால் வரக்கூடிய நன்மைகள் காரிய பரிமாற்றங்கள் திறமையை அரங்கேற்றம் செய்வது திரவிய லாபங்கள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த நாளின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது நாலு என்ற நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இப்போ மூன்றாவதாக பார்க்கும்போது ஆறின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த கூட்டு நட்சத்திரங்கள் யாவும் ஜெயமான நட்சத்திரங்களை எதையும் ஜெயிக்க முடியும் அது மட்டுமல்ல செல்லும் விஷயங்கள் நல்ல விதமாக கைகூடும் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ எதுவுமே ஏமாற்றம் இல்லாமல் அன்று நடக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை இதற்கு இறையர்களும் பேருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேடி வரும் இந்த க இந்த நாட்களில் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்களில் ஒருபோதும் பாதிப்புகள் வராமல் பயனடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அடுத்ததாக எட்டின் அடிப்படையில் அதாவது எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த நட்சத்திர அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் யாவும் சேமதாரைகளாகும் சகல காரியங்களும் வெற்றியாமல் இப்போ ஒருத்தருக்காக பஞ்சாயத்து பேச நினைக்கிறீங்க ஒருத்தருக்காக நீங்கள் கூட போய் அந்த காரியத்தை முடிச்சு தர நினைக்கிறீங்க அது அவருடைய பர்சனல் விஷயமோ பொது வாழ்க்கையை சார்ந்ததோ இல்லை சொத்து சார்ந்ததோ இல்லை விவகாரங்கள் வியாஜியங்களோ இல்லை ஒரு பரிமாற்றங்களோ ஒரு புதிய முயற்சிகளோ தொழிலோ வேலையோ சுபகாரியமோ சொத்து வாங்குவதோ இவை அனைத்திலுமே இல்லை கடன் கட்டுவதோ இவை அனைத்திலுமே இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சித்தால் வாழ்வில் கற்றியமாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆக தினசரி உங்களுக்கு இந்த பலன்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நட்சத்திரங்களை குறித்து கொண்டு ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டில் ரெண்டு பதினொன்று இருபதாக வருகின்ற பொழுது பணம் பொருள்கள் வரக்கூடிய நட்சத்திரங்களாகவும் நாளில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நன்மையான காரியங்கள் வீடு சுகம் பூமி சுக சௌரியங்கள் பந்துக்கள் தொடர்புகள் இவற்றால் நன்மைகளும் ஆறாவது வரக்கூடிய நட்சத்திரங்களாலைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக கைக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எதையுமே ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை இந்த நட்சத்திரங்கள் மூலம் நீங்கள் பெற்றுவிடலாம் இதிலே ஒன்று ஒன்பதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் மத்தியமான நட்சத்திரங்கள் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் இப்போ ஒன்றாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று பத்து பத்தொம்போது அல்லது ஒன்பது பதினெட்டு இருபது நட்சத்திரங்களில் சில காரியங்கள் தாமதமாகும் நீங்கள் எடுத்திருப்பீங்க முயற்சிகள் உடனே நடக்காது பிறருடைய உறுதுணை வேணும் பரிகாரங்கள் வேணும் அப்போ நீங்கள் அன்றைய தினம் தக்க வழிபாடுகளை செய்தாத இறைவனை வணங்குவது பிறருடைய உதவியை நாடுவது நல்ல நேரங்கள் பார்த்து போவது இவர்கள் வந்து கால ஓரைகள் அல்லது கௌரி பஞ்சாங்கம் இன்னும் பஞ்சபூச்சி சாஸ்திரத்தில் பஞ்சபூச்சி சாஸ்திரம் பார்த்து போனால் அவர்கள் இந்த தாராபலத்த பாதிப்புகள் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் ஏதேனும் ஒரு இறைவன் இறைவையை உபாசனை செய்து உங்களால் முடிந்த தான தர்மம் பிறருக்கோ கால்நடைகளுக்கோ அல்லது இறைவனுக்கே எதிரும் நிவேத்தியங்கள் செய்து நல்ல மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் வழிபட்ட பின்னே சென்றால் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ளலாம் தனக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து விடுபடலாம் பிறர்க்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு தோல்வி இல்லாமல் தாமதமானாலும் முடிவு உங்களுக்கு நன்மையாக அமைய இந்த ஜென்மதாரையும் பரம மைத்திரதாரையும் அதாவது ஒன்று பத்து பத்தொம்போதும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மிடிலாக இருந்து சாதகம் பாதகத்தை கலந்து தாமதத்தால் நன்மையும் ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ இதில் சொல்லப்படாத நட்சத்திரங்கள் பாதிப்பை தரக்கூடியது அதாவது மூணு அஞ்சு ஏழு அதாவது மூணு என்றால் பன்னெண்டு இருபத்தி ஒன்று இது மாதிரி வரக்கூடிய மூன்றின் அடிப்படையில் வரக்கூடிய பன்னெண்டு இருபத்தி ஒன்று இது மாதிரி வரக்கூடிய மூன்றின் அடிப்படையில் வரக்கூடிய பலாப்பலன்கள் இந்த மூன்றின் அடிப்படையாக என்னக்கூடிய நட்சத்திர பலாப்பலன்கள் வந்து உங்களுக்கு பாதிப்பை தரும் இந்த மூன்றின் அடிப்படையில் நட்சத்திரங்கள் யாவுமே உங்களுக்கு அதாவது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று மூணு பன்னெண்டு இருபத்தொன்று இது மூணு விபத்து தாரை என்று பெயர் அதாவது இந்த நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கிற போது பயணம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இன்னும் சொல்ல முகக்கவசங்கள் போட்டு போகிறது நமக்கு பாதுகாப்பு கவசம் போட்டு போகிறது கவனமாக வண்டி ஓட்டுவது கவனமாக எதிலும் இருப்பது பயணங்களில் குறிப்பாக நம்மளை பார்த்துக்கொள்வது இதில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்த நாளில் சந்திராஷ்டமும் சேர்ந்திருந்தால் பெரிய கெடுதலை உண்டாக்கும் இப்போ இந்த விபத்து தாரையில் நம்ம செய்கின்ற பொழுது இறைவனுடைய உபாசனை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக பழங்கள் அன்று இறைவனுக்கு தானம் பண்ண வேண்டும் பரிகாரம் பழங்களை வைத்து இறைவனை வணங்க வேண்டும் பழங்கள் வந்து பசுமாட்டுக்கோ மற்றவர்களுக்கோ நம்ம பரிகாரமாக கொடுக்க வேண்டும் அந்த பழத்தை நாமும் இறைவனுக்கு படைத்து சாப்பிட்டு விட்டு நல்ல நேரம் டைம் பார்த்து ஓரைகள் கௌரி பஞ்சாங்கம் இன்னும் சொல்லணும் பஞ்சபட்சி அடிப்படையில் அரசு நடை நேரங்கள் பார்த்து இந்த பயணத்தை மேற்கொண்டால் இந்த விபத்து தாரையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் பிரித்தியத்தாரை இந்த வந்து அஞ்சின் அடிப்படை உங்கள் நட்சத்திரத்தில் எண்ணுகின்ற பொழுது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த பிரித்தியத்தாறை என்ன அப்படின்னா எந்த போ போயிருக்க எந்த காரியமும் உடனே மு உடனே முடியாமல் தாமதமாவது அந்த காரியத்திற்கு அதிக பிரயத்தனம் எடுப்பது செலவழிப்பது அதாவது பயணங்களை மேற்கொள்வது பிறரை பார்க்க போவது மாதிரி பல சிரமங்களை அனுபவிப்பது இது மாதிரி பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும் குறிப்பாக நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர்கள் வந்து உப்பு உப்பை அதாவது உப்பு உள்ள ஆகாரங்களை இறைவனுக்கு படைப்பது உப்பை தானே பண்ணுவது உப்பு உள்ள பண்டங்களை இறைவனுக்கு படைத்து நீங்களும் அதை சுவைத்து இறைவனை வணங்கி நற்சகனங்கள் பார்த்து கால ஓரைகள் கௌரி பஞ்சாங்கங்கள் சுப வேலைகள் ப பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் தாராபலம் தாராபலம் இல்லாத சந்தனுடைய சஞ்சாரம் இவைகளை பார்த்து சென்றால் வாழ்க்கை நீங்கள் நன்மை அடையலாம் இல்லையே அந்த வகையில் அன்றைய நாளை நீங்கள் தள்ளி போடுவதும் மிக உகந்த ஒன்றாகும் அல்லது உப்பையாவது நீங்கள் மனதில் நினைத்து தொட்டு கொ தொட்டுக்கொண்டு அந்த காரியத்துக்கு சென்றால் வரக்கூடிய கெடுதலில் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் இறைவனைய உபாசனைகள் உங்களுக்கு அவசியம் தேவை இப்போது அந்த வதைத்தாரை அதாவது ஏழு பதினைந்து இருபத்தஞ்சு இப்படி வரக்கூடியது வதைத்தாறைன்னு பேர் அதான் நம்ம காரியத்தை விடும் இன்று சென்றால் நமக்கு பல சிரமத்தை உண்டாக்கும் அதாவது பஸ்ஸில் சிரமம் ஏற்படலாம் அந்த காரியம் முடியாமல் போகிறதுனால பார்ட்டிகளால் சிரமம் ஏற்படலாம் இப்போ நாமளே சில காரியத்தை ஆக்கி அந்த காரியத்தை முடிய விடாமல் பண்ணிவிட முடியும் ஆக அந்த நம்மளை வதைத்தெடுப்பது என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த வதைத்தாரையில் நீங்கள் எந்த முயற்சியோ புதிய முயற்சிகளோ முதலீடோ எதிர்பார்ப்போ இவற்றை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களில் நீங்கள் போடும் நல்லது ஏதே நிர்பந்தம் ஏற்பட்டால் உங்களுடைய குலதெய்வம் இறைவன் இறைவி நல்ல நேரங்கள் கால ஓரைகள் மற்றும் கௌரி பஞ்சாங்கங்கள் வேலைகள் சுப வேலைகள் நல்ல முகூர்த்த நாட்கள் நல்ல டயங்கள் குறிப்பாக பஞ்சபட்ச அரசு உணவு அதிகாரங்கள் பார்த்து சென்றால்தான் பயனடை மூலியமே தவிர இல்லையெல் பாதிப்பே பாதிப்பு இதற்கு பரிகாரம் எள்ளு உள்ள பண்டங்களை இறைவனுக்கு படைப்பது கால்நடை பறவைகளுக்கு உணவு தருவது எள்ளு பண்டங்களை இறைவனுக்கு படைத்து நீங்கள் உண்டு அதை தொட்டு கும்பிட்டு வெளியே செல்வது இவைகள் எல்லாம் இந்த வதைத்தாறையில் இருந்து நீங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளே ஆக உங்களுடைய பிறப்பு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழிலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை மீத இருபத்தாறு நட்சத்திரங்களையும் பிரித்து அதிலே இரட்டைப்படையில் வரக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு உள்ள அதனுடைய அதனுடைய விரிவான எண்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை தரும் இதர ஒன்று ஒன்பது மத்தியமமான பலன்களை தரும் அதிலே மூன்று ஐந்து ஏழு என்று வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் அல்ல பாதிப்பை தரும் இதனை நீங்கள் லிஸ்ட்டாக போட்டுக்கொண்டு தினசரி காரியத்தில் நீங்கள் இதனை சரியாக செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சாதகங்கள் பாதகங்கள் எதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து அதற்கு தக்கபடி ந கால நேரங்களில் இறைவனை வழிபட்டு சென்றால் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் என்பதை இந்த நேர்களுக்கு குறிப்பிட்ட இந்த சூட்சமான இந்த பலன்களை சொல்ல வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்